ஒரு காட்டில ஒரு குருவி தன்னோட குழந்தைகளோட சேர்ந்து சந்தோஷமா வாழ்க்கைய நடத்திட்டு வந்தது. அந்த குருவிக்கு கருணை ரொம்ப அதிகமா இருந்தது. அது கிட்ட வந்து யாரு உதவின்னு கேட்டாலும் இல்லன்னு சொல்லாம அது செய்யும். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் சாப்பாட்டுக்காக தலமேல அரைக்கிற மிஷினை வச்சிட்டு இருந்த காக்கா காடு மொத்தம் சுத்தி சுத்தி டயர்டா இருந்தது. அதுக்கு எங்கேயுமே சாப்பாடு கிடைக்கல. அப்புறம் ஒரு மரத்துக்கீழே உட்காந்து, இன்னைக்கு என்ன நாளோ, ஒரு சின்ன ரொட்டி கூட கிடைக்கல. காலையில இருந்து பசி வேற, உயிர் போகுது, தாங்க முடியல. இந்த பசி எப்படிதான் ஆறுமோ அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்க காக்காவுக்கு எப்பவும் உதவி செய்யற அந்த குருவி ஞாபகம் வருது. ஒரு நிமிஷம் கூட காத்து இருக்காம அந்த காக்கா அங்க இருந்து பறந்து இந்த குருவி கிட்ட வந்துடுது. என்ன காக்கா, எல்லாரும் நல்லா இருக்காங்க தானே? தெரியாம இந்த பக்கம் வந்துட்டியா? உங்களை பாத்துட்டு போலான்னு வந்த குருவியம்மா. அதா தரிசனம் ஆயிடுச்சே, இப்போ கிளம்பிடுறீங்களா? தரிசனமானதுக்கு அப்புறம் பிரசாதம் கொடுக்கணும்ல, பிரசாதம் சாப்பிட்டு போறேன். சரி உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு பழத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குது. அந்த காக்காவும் அந்த பழத்தை பிரசாதமா வாங்கிக்கிட்டு சீக்கிரமா சாப்பிட்டுடுது. குருவி அம்மா, பசியோட இருந்த எனக்கு சாப்பாடு கொடுத்திருக்கீங்க. இந்த அரைக்கிற மிஷினை என் ஞாபகார்த்தமா உங்களுக்கு குடுக்கறேன். இந்த கல்ல வச்சு நான் என்ன பண்றது? அதோட இது ரொம்ப பாரமா இருக்குமே. இது கொஞ்சம் கூட பாரமா இருக்காது குருவி அம்மா, வேணும்னா இத தூக்கி பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த காக்கா அதை எடுத்து குருவியோட தலை மேல வைக்குது. என்னால நம்பவே முடியல, இதோட இட ரொம்ப கம்மியா இருக்கே அப்படி சொன்ன உடனே அந்த காக்கா அங்க இருந்து பறந்து போயிடுது. அப்படியே நாட்கள் கடந்து போகுது. ஒரு நாள் அந்த குருவியோட பசங்க குருவி கிட்ட வந்து, அம்மா எங்களுக்கு ரொட்டி வேணும், ரொம்ப நாளா நீங்க எங்களுக்காக ரொட்டி செஞ்சு கொடுக்கவே இல்ல, என்ன ஆனாலும் சரி இன்னைக்கு எங்களுக்காக கொஞ்சம் ரொட்டி செய்யுங்கம்மா. பசங்களா, ரொட்டி செய்ய மாவு இல்ல, மாவு வாங்கிட்டு வர உங்க அப்பாவும் இங்க இல்ல, அவரு வந்த உடனே செஞ்சு கொடுக்கறேன். அம்மா, அத நம்ம கிட்ட கோதுமை எல்லாம் இருக்குல்ல? ஆமா, நீ போய் அந்த கோதுமையை எடுத்துட்டு வாமா. பசங்களா, அத சாப்பிட்டா உங்களுக்கு வயிறு வலி வரும், அது வேண்டாமா? அம்மா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி காக்கா ஆண்டி தான் நமக்கு அந்த அரைக்கிற மிஷினை கொடுத்தாங்க தானே, நாம கோதுமையை எடுத்துட்டு போய் அதுல அரைக்கலாம், அப்போ நமக்கு மாவு கிடைக்கும், அதுக்கப்புறம் நாம சப்பாத்தி செய்யலாம். ஆமால, நான் அந்த விஷயத்தை மறந்தே போயிட்டேன். சரி வாங்க, நம்ம போய் அத பாக்கலாம் அப்படின்னு யோசிச்சு அந்த குருவியும் அவங்க பசங்களும் அந்த மிஷின் கிட்ட வராங்க. அதுல கோதுமைய போட்டு அரைச்ச உடனே அதுல இருந்து ரொட்டி வெளியே வந்துட்டு இருந்தது. அத பார்த்த உடனே பயந்து போன அந்த குருவியும் அவங்க பசங்களையும் பார்த்து அந்த மிஷின் சொல்லுது, நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, நான் ஒரு மந்திர அரைக்கிற மிஷின். உங்க மனசுல நீங்க ஏதாவது நல்லதா நினைச்சு அதை இதுக்குள்ள போட்டீங்கன்னா நீங்க ஆசைப்பட்டது உங்க காலுக்கிட்ட இருக்கும். அன்னையில இருந்து அந்த குருவி மத்த பறவைகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தது. அந்த குருவி எப்பவும் அந்த மிஷினுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தது.